ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஜேகே. ஆஃப்டர் லாங் டைம் வி ஆர் பேக். ஸோ நம்ம எப்பவுமே நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் ரொம்ப லாங் டைமுக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு. ஃபஸ்ட் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், சும்மா ஒரு வீடியோ போடணும்னு நம்ம நினைக்கிறதில்ல. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒருத்தங்க அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறதுக்கான படிக்கல். ஸோ இந்த படிக்கல செதுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஸோ டைம் எடுத்து போட்டாலும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட், பிஃபோர் கோயிங் டு த டாபிக், எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அஸ் டு 6000 சப்ஸ்கிரைபர். அதாவது 6000 சப்ஸ்கிரைபரை உங்களால் நாங்கள் இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கோம். அதில் போட்ட எல்லாருக்கும் எஃபர்ட் போட்டு, யார் யார் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ், பிக் ரவுண்ட் ஆஃப், ஒரு பெரிய கிளாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதை மாதிரி எங்களுக்கு மோட்டிவேஷன் வர வர தான் நாங்கள் இந்த மாதிரி தேடி தேடி பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்களோட வீடியோஸில் வந்து நிறைய பிழைகள் இருக்கலாம், நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், நிறைய பேருக்கு இன்புட் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே வந்து டேட்டா எடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக பப்ளிக்கிட்ட சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்க்குறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ், இதே மாதிரி நீங்கள் பண்ண பண்ண நாங்களும் இந்த மாதிரி குட் வீடியோஸ் போடுறோம். ஸோ வாங்க இன்னையோட டாபிக் கூட போகலாம். ஸோ இன்னொரு டாபிக் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆன்டின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அதை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இதில் நோட் பண்ணணும், இதில் வந்து டீ டைம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டீ டைம்ன்றது வந்து என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு லோ லெவலில் ஒருத்தங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லேயே நம்ம நிறைய போட்டிருந்தோம். அந்த சேனல் அந்த வீடியோட லிங்க்கும் நான் மேலே கொடுக்குறேன். அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்ன்றதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இவங்களை அவங்கள வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிக்க போகிறோம். ஸோ பெட்டர் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இது ஸ்டேட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ ப்ராக்டிக்கலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் வே, நம்ம டீ டைமும் சரி ஆன் டீயும் சரி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டட் இன் ஆந்திரா தான், ரெண்டு பேருமே ஆந்திரா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டீ டைம்ன்றது ஒரு பெரிய பிராண்டாக க்ரோ ஆகி பெரிய லெவலில் போயிட்டாங்க. அவங்க வந்து நம்ம முன்னே இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய காஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு சாமானியன் வந்து அந்த டீ கடையை ஆப்ரேட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இன்னைக்கு அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது, என்னால் வந்து சரியாக இது பண்ண முடியலன்னு சொல்லி நம்மளும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காம்படேட் பண்ணுற மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சி, இது எப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், சிம் கார்டு பின்னாடி வந்து எல்லோ கலரில் இருந்தால் அது ஐடியா, சிம் கார்டு பின்னாடி வந்து ரெட் கலர் இருந்தால் வோடஃபோன், சிம் கார்டு பின்னாடி வந்து ரெட் அண்ட் ஒயிட் இருந்தால் ஏர்டெல். ஸோ அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் ஒன்று தான், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து டிட்டோவாக நம்ம டீ டைம் மாதிரியே வந்து இருக்கிறது தான் இது ஆன் டீன்னு. ஸோ இவங்களும் வந்து பேசிக்கலி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய லெவலில் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தி ஆர் ஸ்டார்ட் அப் கம்பெனி. நான் ஏன் இவங்களை சூஸ் பண்ணுன்றதை கண்டிப்பாக நான் உங்கள் மிடில் சொல்கிறேன், ஸ்கிப்பாகவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 அவுட்லெட்ஸ் இருக்குது. 70 அவுட்லெட்ஸ்ன்றது அக்ராஸ் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் இவங்களோட பிரான்ச் மாதிரி, இவங்க எங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணி இப்போ வந்துருக்காங்க. டிஎனில் பெரிய லெவலில் வந்து இல்லை, பட் டிஎனில் தி ஏர் க்ரோயிங் அவுட், இப்போ தான் வராங்க, ஓரளவுக்கு அப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க, எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க. மெனூஸ், ஸோ மெனூஸில் நீங்கள் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நம்ம டீ டைம் வீடியோ அதுக்கு தான் லிங்க் கொடுக்குறேன்னு சொன்ன உங்களுக்கு, பெல் பட்டன் செக் பண்ணுங்கள், அங்கே டீ டைமோட லிங்க் இருக்கும் உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணி டீ டைமாக பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய டீ சீரீஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்ட ஐடியா ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ். இவங்களும் டம் டீ 10 ரூபான்னு தராங்க. ஸோ ஏன்னா இன்னைக்கு இந்த டம் டீன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாராக இருந்தாலும் 10 ரூபாய்க்கு டீ வாங்கி குடிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு வெரைட்டி, இவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ், இதே வெரைட்டி எல்லா டீ ஸ்டால்லையும் இருக்கும், எல்லா இதுலையும் இருக்கும், பெரிய டிட்டோ டிஃப்ரென்ஸ் கிடையாது டீ டைமும் சரி இவங்களும் சரி. அதே மாதிரி சைடு இப்போ மில்க், காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இது வந்து எல்லா டீக்கள்லையும் இருக்கிறது தான். மில்க் ஷேக்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஏன் வந்து டீ டைமை நம்ம ப்ரொமோட் பண்ணோம், டீ டைமை வந்து நல்லா பண்ணோம் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கொடுக்குற அதே மாதிரி ப்ராடக்ட் வெரைட்டி இவங்ககிட்டையும் இருக்குது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இவங்க கூலர்ஸ் தராங்க, லஸ்ஸி தராங்க, ஸ்நாக்ஸ் தராங்க, ஃபலோடா தராங்க, ஓட்ஸ் தராங்க. அப்போ ஏன் சார் நம்ம வந்து அவங்ககிட்டருந்து இவங்ககிட்ட வரணும், அதுவே நல்ல பிராண்டு நல்லா டெவலப் ஆகிட்டாங்க அவங்ககிட்ட நம்ம பண்ணலாமேனு கேட்டால், 200% பண்ணலாம், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ப்ராக்டிக்கலி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாட் யூ போட், இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்க்கு போகிறீங்க, 10,000 ரூபாய் ஒரு பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வரும்னு பார்க்குறாங்க நம்மளுக்கு. ஜஸ்ட் இமேஜின், 10,000 ரூபாயில் 1000 ரூபான்றது 10%. ஸோ 10% ரிட்டர்ன் வரணும் சார், அந்த மாதிரி பிஸ்னஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அது எத்தனை நாளைக்கு அது வரும்னு தெரியாது, அதனால தான் நம்ம மக்கள் நிறைய இடத்துல போய் காசை போட்டு லாக் ஆகுறது. ஸோ ப்ராக்டிக்கலி நீங்கள் ஒரு ப்ராட் மைண்டட் ஃபெலோவாக இருந்தீங்கன்னா எனி பிஸ்னஸில் வந்து கம்மி லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் பிக்கப்பாக தான் ப்ராஃபிட் இந்த டீ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். சார் ஓவர் நைட்டும் நம்ம வாங்கினா கண்டிப்பாக ஆக முடியாது. உங்கள் டீ வந்து குவாலிட்டியாக இருக்கணும், உங்கள் தரம் நல்லா இருக்கணும், உங்களோட சர்வீஸ் சூப்பராக இருக்கணும், உங்கள் லொக்கேஷன் ஆப்டாக இருக்கணும், இந்த மாதிரி மேட்சஸ் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிஸ்னஸ் வந்து பீக்கில் போகும். எத்தனை காம்படிட்டர் வந்தாலும் யாரும் உங்களை இது பண்ண முடியாது. நிறைய இடத்துல நீங்களே வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லியிருப்பீங்க, சார் நான் வந்து அந்த டீ நல்லா இருக்குன்னு போகல, அங்கே இந்த சர்வீஸ் நல்லா இருக்குன்னு போயிருங்க, அங்கே இருக்க பையன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் போகிறேன், அங்கே இருக்கவங்க எனக்கு நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவங்க வந்து என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க, உபசரிப்பு, இது வந்து நம்மளோட கல்ச்சர்.
ஸோ அந்த உபசரிப்பு இங்கே நிறைய இருக்கும். அங்கே தான் பீப்புள் வந்து ஓடி ஓடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எது எது பண்ண முடியும், என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத அவங்க தெளிவாக பண்ணுவாங்க. ஸோ அடிஷன் டு திஸ், நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பாருங்கள், இவங்களுடைய என்னென்ன டைப் ஆஃப், நான் சொன்னல அந்த சைடில் வந்து ஜூஸஸ் என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அதே தான் அந்த மொஜிட்டோ சாக்லேட்டோ இதெல்லாம் வந்து நான் சொன்னாலே, எனி நீங்கள் வந்து ஒரு கேங்காக போகிறீங்க அப்படின்னாலும் நம்ம கேங்கில் ஒருத்தர் வந்து நான் இதுவாக இருப்பார், அவர் வந்து ஜூஸ் ஐட்டம் தான் குடிப்பார், டீ காஃபி குடிக்க மாட்டார், அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் க்ரௌடையும் நம்ம வந்து அட்லாக இந்த டீ ஷாப்பில் அட்டாக் பண்ண முடியும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது காஸ்ட் வைஸ், அதான் முக்கியமான விஷயம். இங்கே காஸ்ட் மேக் மெயின் சென்ஸ், இவங்களுடைய மொத்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 450,000 வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், இந்த 450,000 இவங்க என்னென்ன தராங்கன்றது இல்லை ரொம்ப ரொம்ப விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்ன சார் தராங்க, மேஜர் குவரிஸ் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இவங்க வந்து உங்களுக்கு என்ன காஸ்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூனிட் ஃப்ரே வேரி ஃப்ரம் 450,000 வரைக்கும், அதாவது 450,000 வரைக்கும் வேரி ஆகும்ன்றாங்க. டிபெண்ட் ஆன் சைஸ், ஏன்னா எனி பிஸ்னஸ் அப்படி தான், 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும், 200 ஸ்கொயர் ஃபீட் மெட்டீரியலுக்கு ஒரு ரேட் இருக்கும், 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதுக்கேற்றமாக வரும். பட் இந்த அமௌண்ட்டுக்கு தேர் பேயிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவங்க குக்கர்லேருந்து ரெஃப்ரிஜிரேட்டர் டீப்பர் ஸ்டவ் ஆவிப்பர், அதாவது நான் வந்து மைண்டுக்கு வந்துட்டேங்க டீ கடை போகணும்னு மைண்டுக்கு வந்துட்டேன், இடம் பார்த்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுனா இவங்களை கூப்பிட்டிங்கன்னா போதும், இவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட காசு. அண்ட் கீப் யுவர் மைண்ட், இவங்களை தான் எடுக்கணும்னு நம்ம சஜஸ்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா வந்து இவங்ககிட்டக்கும் நமக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. ப்ராக்டிக்கலி வாட் வி ஆர் சேயிங், இது பீப்புளுக்கு என் கையில் இருக்க கொஞ்சோண்டு காசுக்கு நல்ல பிஸ்னஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம இதை எடுக்கிறோம். ஈவன் நம்ம சேனல்லே நிறைய லிஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம், எந்தெந்த பிராண்ட் உங்களுக்கு சூட் ஆகும் அது எல்லாமே பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நானே ஓன் பிராண்டில் நான் பண்ணிவிட்டு டீ கடையை அப்படின்னு வருவாங்க கண்டிப்பாக. சி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எனி திங் ஒரு ஒரு விஷயம் வந்து சிஸ்டமேட்டிக்காக செட் பண்ண விஷயத்த நம்ம ஈஸியாக எடுத்து பொறுத்தது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு, அந்த ஃபேனுக்கு வந்து ஒரு சுவிட்ச் ஒர்க் ஆகலை, அப்போ நீங்கள் சிம்பிளி என்ன பண்ணலாம், ஒரு சுவிட்சை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் நானே போய் சுவிட்சை மேனுஃபேக்சர் ஒரு ஸ்பேர் பார்ட் சுவிட்சில் இருக்கிறதையும் நீங்கள் ஒன்று ஒன்றா தேடி 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 பண்ணுறதுக்குரிய அந்த பிஸ்னஸோட இன்வால்மெண்ட்டே உங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த சுவிட்சை நானே தேடி கண்டுபிடிச்சி ஃபிட் பண்ணனா ஒரு எனக்கு ஒரு 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 20 பைசா 30 பைசா வேரி ஆகும் சார், குறையும் சார், அந்த 20 பைசாவில் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. பட் அது வந்து தப்பு கிடையாது. பட் ஈவன் தோ நீங்கள் அப்படி அப்படி இருப்பீங்க சுத்த வேணாம், நீங்கள் உங்களோட டைமை குவாலிட்டி டைமை யூ கேன் ஸ்பெண்ட் இட் டு சம் அதர் திங், எப்படி நான் க்ரௌடை வர வைக்கலாம், எப்படிலாம் வந்து நான் பிஸ்னஸை பெருக்கலாம், அந்த மாதிரி திங்ஸுக்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அதே மாதிரி இவங்க சும்மா காசு வாங்கிட்டு ஏதோ வந்து பர்மா மெசரில் போய் ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்கலங்க, அவங்க வெறும் பிராண்டட் ஐட்டமாக தான் சொல்கிறாங்க, அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து வாங்கி தருவாங்கன்னு. ஸோ இட் இஸ் ஆல்சோ குட். அதே மாதிரி அவங்க சொன்னது இந்த ஃப்ரான்ச்சைஸி ஃபீ 2,00,000 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 2,00,000 ரூபா இன்க்ளூடட் தான், இதெல்லாம் சேர்த்து தான் 4,00,000 ரூபா வருன்றாங்க டிபெண்ட் ஆன் ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே அவங்க எப்பயுமே ஸ்மார்ட்டாக சொல்கிறாங்க பாருங்கள், 100 ஸ்கொயர் ஃபீட்டு 150 ஸ்கொயர் ஃபீட் போதும் அப்படின்னு. நம்ம எப்பயுமே எல்லா விதமான நம்மளுடைய இந்த மாதிரி ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ஓரியன்ட் டீ ஷாப்ஸுக்கு நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், லொக்கேஷன் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன் லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்கள் கடையை குடிக்க வராங்களோ இல்லையோ ஒரு 10 பேர் டெய்லி பார்த்துருப்போம், அந்த மாதிரி லொக்கேஷனில் போட்டால் மட்டும்தான் அவங்க ரெஜிஸ்டர் ஆகும். ஆல்வேஸ் வந்து நம்ம பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இங்கே வியாபாரம் நடக்குது வியாபாரம் நடக்கலை, இஃப் யூ ஆர் ரன்னிங் எ ரீட்டைல் ஷாப் அதை நீங்கள் என்றைக்குமே திறந்து வைக்கணும். ஏதாவது ஒரு கஸ்டமர் உங்களுக்கோசம் நினச்சி அன்னைக்கு அவர் குடிக்க வரும்போது இல்லை அவர் அந்த உங்ககிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணணும் வரும்போது நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அது பெரிய ஏமாற்றம். இன்றைக்கும் சில பேர் வந்து அவங்களுக்கு வியாபாரமே ஆகுதான்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கடையே திறக்கணும் சார் காலையில் போயிட்டு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கடையில் உட்காரணும் சார், அந்த டெடிக்கேஷன் வில் கிவ் தி ரிசல்ட். அந்த பஸ்ஸில் போனவரோ டூ வீலரில் போனவர்களோ சைக்கிளில் போனவரோ யாராக இருந்தாலும் உங்கள் கடை அன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்குன்றத ஒரு மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும், ஆமாப்பா இந்த கடைக்கு போனால் ஓப்பனில் தான் போவோம், அவன் எப்போ போனாலும் திறந்து வச்சிருப்பான்ப்பா, அந்த நேம் அதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது வந்துட்டாலே போதும், இல்லை ஏதோ பெரிய கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு மனசில் இன்னொரு கேள்வி வந்திருக்கும், இவங்க வந்து அக்ரிமெண்ட் என்ன கதைன்னு. ஸோ அக்ரிமெண்ட் வந்து வெரி சிம்பிள், அதுவும் கிளியராக கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் அக்ரிமெண்ட்டு, 5 வருஷத்துக்கு அப்புறம் யூ வாண்ட் டு ரெனியூவல் த அக்ரிமெண்ட் அப்படின்னா 10%. இந்த இடத்துல வந்து நானே என்ன சொல்லுவேன்னா, 5 வருஷத்தில் யூ பிகம் த மாஸ்டர், சரிங்களா. இவங்க மெட்டீரியலை கொடுக்குறதெல்லாம் இவங்களோட ஓன் மெட்டீரியலாக இருக்கும், ஓன் பிராண்டிங்காக இருக்கும், அவங்களோட டேஸ்ட்டு ஸ்டைல் அதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியும். அதே மாதிரி 5 வருஷத்தில் இஃப் யூ லேர்ன் த பிஸ்னஸ் இப்படி பண்ண முடியும், இதுலேருந்து பெட்டராக கொடுக்க முடியும் இஃப் யூ ஃபீல் அப்படின்னா, யூ டோன்ட் வாண்ட் டு கோ வித் தட் 10%. இந்த லேர்னிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு ஆள் என்னோடய பிஎஃப் காசு எடுத்திருக்கேன்,
நான் என்ன சேவ் பண்ண சேவிங்ஸ் எடுத்திருக்கேன், இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் லைஃப்பில், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி மக்களுக்காக மட்டும்தான் இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்களோட உழைப்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம இவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு 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 என்தூசியாசம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே யோசிக்கணும். ஓகே, இதை பண்ணால் இது வரும், இதை செஞ்சால் இது வரும் அப்படின்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரொடெக்ட் சார், இதெல்லாம் நான் பர்ஃபெக்டாக இவங்க மூலியமாக போயிட்டேன், இவங்க எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க, பிரச்சனையே வராதா சார்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. எனி பிஸ்னஸ் ப்ராப்ளம் வரும், யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நம்ம எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது தான், இடம் பார்க்கும்போது யூ ஷுட் பி வெரி கிளியர், எங்கே பார்க்கணும், ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கணும், பஸ் ஸ்டாண்டில் பார்க்கணும், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நியர்பை ஜங்ஷன்ஸில் பார்க்கணும். இந்த மாதிரி இடத்துல ஒரு 100 square feet பெரிய லெவலில் கிடைக்குமா சார்னா 100% கிடைக்கும். முக்கு முக்கு ஒரு டீ கடை இருக்குது ஆல்ரெடி. சரி, அந்த முக்கில் இருக்க டீ கடைக்கும் உங்கள் கடைக்கும் என்ன வித்தியாசம்ன்றது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன் இவங்ககிட்ட நம்ம பேசணும்னா, முக்கில் இருக்க டீ கடையில் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கும், ஒன்று டீ, ஆர்லிக்ஸ், பர்ன்மிட்டா, லொட்டு, லுஸ்க்கு தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெனுவே வேறு. இந்த மெனுக்கே வந்து அவங்க வந்து அந்த மெனுவை படித்து பார்க்கவே 2 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெனுஸ் கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் நம்மளுங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டீலே இத்தனை வெரைட்டி இருக்குதா, ஓகே மெனு பார்த்து இதை கூட அதை கூட, அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர். நம்ம மைண்டே அப்படி தான். நீங்கள் வந்து இப்போ ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸ்வைஸ் தட் எந்த ப்ராடக்ட் ஆட்ஸ் ஆனாலும் அந்த கலர்ஸ் அது எப்படி அவங்க ஷோ பண்ணுறாங்கன்னு தான் மேட்ரு. ஏன்னா அதுதான் நம்ம மைண்டில் போய் நிற்கும். இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங், கோரில்லா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு லிஸ்ட் கொடுத்தா இப்போ இவ்வளோ டீ இருக்குதா அப்படின்னு நம்மளே ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஆனால் கடைசியாக நம்ம எது போய் வாங்கினா அந்த டம்ப்டியே தான் வாங்குவோம். ஏன்னா ப்ராக்டிகாலிட்டி அப்படி தான், ஏன்னா எனக்கு அது தாங்க தெரியும், அதுதாங்க நான் இது பண்ணுவேன் அப்படின்றதால அது வாங்க. அதே போல் கூலர்ஸில் பல ஐட்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்கும், ஓகே மின்டில் மட்டும் கூலர் கொடுங்க அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா அவங்களாம் தே டோன்ட் வாண்ட் டு ட்ரை இந்த மாதிரி வந்து விஷயத்தை நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஃபியூ. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். இல்லைப்பா எப்பயுமே வந்து லெசி இருக்குதை பார்க்க கொடுத்துட்டு போயிருப்பாரு, லெசிலே யூ ஆர் குட் வெரைட்டி, பட் நார்மல் லெசி ட்ரை பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி மக்கள் ட்ரை பண்ணி உங்களோட சர்வீஸ்ன்றது ஒன்று கொடுத்துட்டீங்க டாப் ஃப்ளேவர் மாதிரி அப்படின்னா, தே வுட் நாட் கோ அவுட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஸோ கீப் இட் இன் மைண்ட். தயவுசெய்து வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. இது அவங்க என்குயரி செக்ஷன், அந்த வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அந்த வெப்சைட் ரிட்டில் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, சப்ஜெக்டை போட்டுட்டு உங்கள் மெசேஜை போட்டு இது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் வில் ரீச் யூ. அவங்ககிட்ட டீட்டெயில்டாக கேளுங்க. நான் சொன்னது இல்லாமல் இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்க கேட்க தான் யூ வில் க்ரோ. ஸோ நிறைய விஷயங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இஃப் யூ ஃபீல் ஹாப்பி அதென் யூ டிசைட். இதுலேயே வந்து நம்ம வந்து லிங்க்ஸ், எல்லா பிஸ்னஸோட லிங்க்ஸும் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். அந்த பிஸ்னஸும் போய் பாருங்கள். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷீட்ஸ் ஆஃப் போட்டிருக்கேன், எது உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு பாருங்கள். சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம போடுறோம். ஏன்னா வந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறது என்னன்னா, சார் என்னோட பட்ஜெட்டுக்கு சொல்லுங்கள், நீங்கள் 10 லட்சம்லாம் இன்றைக்கி பெரிய விஷயம் எனக்கு, ஒரு 3 லட்சரூபா, 4 லட்சரூபா. ஏன்னா அந்த ஒரு 3 லட்சரூபா ரெடி பண்ணுறவருக்கு மேலே 2 லட்சரூபா ரெடி பண்ணுற பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா வந்து அந்த மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் நம்ம பார்க்குறோம். இஃப் யூ ஹவ் ஓன் ஸ்பேஸ், எனக்கு இந்த இடத்துல இருக்குது சார் அப்படி நான் பண்ண முடியுமானா, தாராளமாக பண்ணலாம். இவங்க வெப்சைட் லிங்க்கும் கீழே இருக்குது. இவங்க வெப்சைட்டில் நீங்களும் போய் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணலாம். இவங்க ஸ்டோரில் கேட்டுருக்கு, எங்கெங்கே எந்தெந்த ஸ்டோர் இருக்குது, நான் போய் பார்க்கலாமா, நம்ம போய் செக் பண்ணலாமா, அதெல்லாம் தாராளமாக பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் நீங்கள் பார்க்குறீங்க, இவங்க ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இவங்களோட ஸ்டோர்ஸ் ஃபியூ இடத்துல இருக்காது. ஏன் இவங்களுக்கு இருக்காது அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிராண்டு, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படிலாம் வந்து இதுவாகுமே அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய ரிசர்ச்சோட கைடன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். இவங்ககிட்ட போகலாமா, இவங்ககிட்ட பண்ணலாமா, இவங்க எப்படி, இல்லை இவங்ககிட்ட இருந்து ஐடியாஸ் எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி உங்களோட ஓன் ஃபார்வர்டெலாம் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கன்ஃபியூஷனாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ, அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் அஸ் 6,000 சப்ஸ்கிரைபர். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.